கடந்த அரை நூற்றாண்டாக அடிப்படை உரிமைகளுக்காக போராடி வரக்கூடிய நம்முடைய தமிழ் சகோதரர்களுக்கு இலங்கை அரசு உரிமைகளை வழங்க மறுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களை அழித்து ஒழிப்பதற்காக விமான தாக்குதல், தரைப்படை தாக்குதல், பல நாடுகளின் துணையோடு மூர்க்கத்தனமாக நடத்தி வருகிறது. குண்டு மழைக்கிடையே அந்த மக்கள் அடிபணிய மறுத்து போராடி வருகிறார்கள். அந்த வீர மரவர்களுக்கு நாம் இங்கிருந்தே வணக்கத்தையும் இறுதி வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், கலையுலகத் துறையினர், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், வணிக பெருமக்கள், வழக்குரைஞர்கள், மாணவர்கள், அரசியல் கட்சிகள், பல்வேறு அமைப்புகள் என்ற முறையில் கடந்த பல மாதங்களாக நாம் இந்திய அரசை இலங்கை அரசிடம் எடுத்து கூறி போரை நிறுத்தச் சொல்லுங்கள், பேச்சுவார்த்தையின் மூலம் அமைதியாக தீர்வு காண்பதற்கு உதவுங்கள், இந்திய குடிமக்கள் என்ற முறையில் இந்திய குடியரசை நாங்கள் வேண்டுகிறோம், பிரதமரே உங்கள் வாயை திறந்து போரை நிறுத்து என்று சொல்லுங்கள் என்று அரசியல் கட்சிகள் சார்பிலே கேட்டோம். இதே இடத்திலே உண்ணாவிரதமிருந்து கேட்டோம். பிறகு சர்வகட்சி குழு கூட்டத்தை அரசே கூட்டியது. ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி போரை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவையின் மூலம் ஒருமித்த குரலில் ஒரே தீர்மானமாக போரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். இவ்வளவு படிப்படியாக தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை வைத்த பிறகும் இலங்கை அரசு அதற்கு செவி சாய்க்கவில்லை, இந்திய அரசு வாய் நிறந்து அதனை நிறுத்துமாறு கேட்கவில்லை, மாறாக தொடர்ந்து அவர்கள் குண்டுகளை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள், மக்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் மத்திய அரசிடம் புத்தன் பிறந்த இந்திய நாடு, காந்திய வழியில் விடுதலை போராட்டத்தை நடத்திய நாடு, அண்டை நாட்டில் நம்முடைய சொந்த சகோதரர்கள் கொல்லப்படுவதை நிறுத்து என்று ஒரு வாய் திறந்து ஒரு சொல் சொல்ல மறுப்பதை கண்டிக்கக்கூடிய வகையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி நீங்களும் இன்றைக்கு வேண்டுகோளை விடுத்திருக்கிறீர்கள். எப்படி நன்றி சொல்ல போறோம் எனக்கே தெரியல. என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பான ரசிகர்கள், என் பிரியமானவர்கள், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் முன்னாடி காலையிலிருந்து நீங்க எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்த என்னுடைய திரையுலக நண்பர்கள், அரசியல் பிரமுகர்கள், வந்த அத்தனை பெரியோர்கள்,
எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் என்னுடைய நற்பணி இயக்கத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. எனக்கு இந்த மாதிரி ரசிகர்கள் கிடைச்சதை நினச்சி பார்க்கும்போது இலங்கையில் நடக்கிற இந்த பிரச்சனையை பற்றி நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸ்கூல் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் பேப்பரில் படிக்க ஆரம்பித்தோம். இப்போ கடந்த இந்த 2 மாதமாக பேப்பர் நியூஸ், டிவி நியூஸ் வர ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதாவது பிரச்சனை இல்லாத நாடே இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாமே வந்து யுத்தம் அப்படின்ற ஒரு போர் நடந்து முடிஞ்சு ஓரளவுக்கு சால்வ் ஆகி போச்சு. ஆனால் கடந்த 25 வருஷமாக சகோதரர் சகோதரிகளாக பழகிட்டு இருந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு யுத்தம் நடந்து அகதிகளாக ஓடி வர்ற அளவுக்கு ஒரு நாட்டில் பிரச்சனைனா அது இலங்கை மட்டும்தான். நான் இன்னும் பார்த்துட்ருக்கேன், நம்ம ஊரில் மேலே ஏதாவது ஒரு ஃப்ளைட்டு பறந்து போச்சுன்னா நம்ம ஊர் சின்ன பசங்க ஓடி போய் சந்தோஷமாக அதை பார்ப்பாங்க, கையாட்டுவாங்க, டாட்டா காட்டுவாங்க. இன்னும் நான் பார்த்துட்ருக்கேன் அதை. ஆனால் அதே இலங்கையில் ஒரு ஃப்ளைட்டு மேலே போச்சுன்னா வீட்டில் இருக்கிற பசங்க, ஸ்கூலில் படிக்கிற பசங்க பயந்து பதுங்கி ஒரு குழிக்குள்ளே போய் உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. இதே இங்கே வந்து ஒரு வீட்டில் ஒரு சின்ன கல் விழுந்தால் கூட யாரா கல்லை விட்டு எறிஞ்சதுன்னு வெளியே போய் கேட்குறோம். ஆனால் அதே கல் அந்த ஊர் நாட்டில் விழுந்தால் இது ஒரு குண்டு விழுந்த மாதிரி பார்க்குறாங்க. எல்லா தமிழர்களும் அவங்களுடைய உணர்வை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நிச்சயமாக போர் நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வரும், அங்கே இருக்கிற தமிழர்களுடைய படுகொலை நிறுத்தப்படும் நான் நம்புகிறேன்.